ஜாழ்ப்பாணம் புலோலி ஆமிதாக்கா பாடசாலையில் இருந்து இன்று காலை சடலம் ஒன்று மீட்கப்பட்டுள்ளது. குறித்த பாடசாலையின் காவலாளியாக கடமையாற்றி வந்தவரை இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளது. இறையாண்மை, பிராந்திய ஒருமைப்பாடு மற்றும் சுதந்திரம் ஆகிய விடயங்களில் இலங்கையும் சீனாவும் பரஸ்பர உணர்வுடன் ஒன்றுக்கொன்று ஆதரவாக செயற்படும் அதேவேளை, இரு நாடுகளினதும் உள்ளக விவகாரங்களில் வெளிநாடுகளின் தலையீட்டை ஒருபோதும் அனுமதிக்கப் போவதில்லை என்று சீன தூதரகம் தெரிவித்துள்ளது. நாட்டில் நேற்றைய தினம் 10 கொரோனா தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இவ்வாறு அடையாளம் காணப்பட்ட 10 பேரில் 2 பேர் கடற்படையினர் எனவும், 6 பேர் வெளிநாடுகளிலிருந்து வந்தவர்கள் எனவும், மீதி 2 பேர் இராணுவ வீரர்கள் எனவும் அரசாங்க தகவல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் நேற்று புதிய உச்சமாக ஒரே நாளில் 1162 பேர் கொரோனா வைரஸ் தொற்றுக்கு இலக்காகியுள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சகம் தகவல் வெளியிட்டுள்ளது. இதன் காரணமாக மொத்த தொற்றாளர்களின் எண்ணிக்கை 23495 அதிகரித்துள்ளது. அத்துடன் புதிதாக 11 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் உயிரிழந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 184 அதிகரித்துள்ளது. உலகளாவிய ரீதியில் கொரோனா பாதிப்பு கடுமையாக உள்ள நிலையில் பலி எண்ணிக்கை நாளுக்கு நாள் உயர்ந்து கொண்டே வருகிறது. உலகளாவிய ரீதியில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 63,62,145 உள்ளது. பலியானோர் எண்ணிக்கை 3,77,152 உள்ளது.